நாட்டின் சுதந்திர தன்மையையும் உள்நாட்டு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ கல்லூரி வைர விழாவை ஒட்டி இரண்டு நாள் இணைய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், கடந்த 6 வருடங்களும் நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் அணுகுமுறைக்கான வரைபடம் என்று தெரிவித்தார். தீவிரவாத சக்திகளிடமிருந்து இந்திய எல்லைப் பகுதிகளை பாதுகாப்பதில் ராணுவ வீரர்கள் முனைப்புடன் செயல்படுவதாக தெரிவித்தார். கலாச்சாரம், சமூகம், மொழி, மதம் உள்ளிட்டவற்றின் பாதுகாப்பு மையமாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்த அமைச்சர், நாட்டில் அமைதியை நிலைநிறுத்துவதன் மூலமாகவே இவை நான்கையும் பல ஆண்டுகளுக்கு பேணி காக்க முடியும் என்று தெரிவித்தார். Right from 2014, Prime Minister Modi invested substantial personal capital to ensure that this relationship was built and reinforced to create a positive and progressive partnership. The results of this initiative are evident. With the exception of Pakistan, given its agenda of fueling terrorism, India has improved its relations with all neighbors. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.